ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பர்லியாக ஒரு பேசிக்காக எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ண தெரியும், யூடியூப்பில் எனக்கு அப்லோட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாருக்கு தெரியாதோ அந்த யாருக்கு இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் யூடியூபுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மொதல் வந்து கிளாசிக் வெர்ஷன் இருந்துச்சு, இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் அப்படின்னு யூடியூப்பில் வந்திருக்கு, அதனால் நிறையாவே மாறிடுச்சு. அதனால் அது எப்படி வந்து ப்ராப்பர்லியாக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கணும். வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எடிட் பண்ண தெரில அப்படின்னா, விமோரா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண தெரில அப்படின்னா, நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட்டு ஏற்கனவே அதுக்கெல்லாம் வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐகானில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து நான் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து A to Z வந்து ஃபிலிமோராவை பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லித்தரேன், எப்படி அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறதுல இன்னும் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மேலால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி வந்து ப்ராப்பர்லியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் சேனலோட டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க, டேஷ்போர்டு இல்லைன்னா வீடியோ செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த கிரியேட் பட்டனை கொடுத்து அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து அப்லோட் வீடியோஸ்ன்னு இருக்கிறத கொடுங்க. கொடுத்ததுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது, இதெல்லாம் மொதல் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ செலக்ட் ஃபைல்ஸ்னால் நீங்கள் ரெண்டு மூணு வீடியோ கூட ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், அதான் செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கிறத நான் கொடுத்துட்டு என்னோடய வீடியோ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய வீடியோ வந்து இங்கே இருக்குது, இதை சும்மா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்கிறத வந்து கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நான் வந்து இப்போ லேப்டாப்பில் வர்றேன், நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து டிஸ்க் டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அந்த இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோனில் வந்து வரலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்கும், டைட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைட்டிலை வந்து இப்போதைக்கு கொடுத்துருங்க, நீங்கள் இதை நினச்சா கூட நீங்கள் அப்புறமேல் மாற்றிக்கலாம். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து நானும் டைட்டிலவே எடுத்து கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் எழுதிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடாதீங்க, உங்கள் வீடியோ வந்து ரேங்கிங் அவ்வளோக்கா ஆகாது. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கோங்க. இப்போ எழுதுனதுமே இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத கொடுங்க. கொடுத்ததுமே மானிட்டேஷன் உங்களுக்கு ஆன சேனலாக இருந்தால் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும், நான் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். இங்கே ஆன்னு கொடுத்து டன்னு கொடுத்துட்றேன். இங்கே என்னென்ன ஆட்ஸ் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்க, அதாவது முத வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கை வந்து நிறைய பேர் வந்து மீறிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து நிறையா வீடியோஸ் வந்து டெலீட் ஆச்சு, நிறையா சேனல் வந்து டெர்மினேட் ஆச்சு, அதனால் அதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. நீங்களே வெளிப்படையாக உங்கள் வீடியோவில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கேட்பாங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விட்டுறலாம். இப்போ வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி, அதனால் நான் வந்து நன் ஆஃப் த அபோ அப்படின்னு இருக்கிறத நான் கொடுத்துட்றேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நன் ஆஃப் த அபோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், இந்த நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத நீங்கள் கொடுங்க. வந்து இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் காட்டும். இதை வந்து நம்ம இப்போதைக்கு செட் பண்ண முடியாது, வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து செட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து சும்மா இங்கே கொடுத்துருக்குறாங்க, இது வந்து ஒன்றுமே இல்லை, இது ஒன்றும் பண்ணாதீங்க, இங்கே வந்து சும்மா இது வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டேகு, டிஸ்கிரிப்ஷன், ஐ கார்டு, அப்புறம் எண்டு ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே வைக்கலை. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு பப்ளிக் பண்ணாதீங்க, பப்ளிக் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு உங்கள் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பப்ளிக் கொடுங்க. இப்போதைக்கு ப்ரைவேட்டில் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உடனே இப்போ பப்ளிஷ் பண்ணணும்னா இங்கே பப்ளிஷின் இருக்கிறத கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ப்ரைவேட்டில் வைக்கிறேன்.
ப்ரைவேட்டில் வச்சுட்டு இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ்ன்னு இருக்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, அந்த சேவ்ன்னு இருக்கிறத நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் எனக்கு வந்து லேட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் எடுத்துக்கும் அப்படின்னு காட்டுது. இங்கே வந்து யூஆர் ப்ரைவேட் வீடியோ அப்படின்னு காட்டுது. நான் ஆனால் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன், அதனால் ப்ரைவேட் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் வந்து காட்டுது. இப்போதைக்கு நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் கூட பப்ளிஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஆனால் இன்னும் நான் தம்ப்நெயில் அதெல்லாம் வைக்கல, அதனால் இப்போதைக்கு ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபோனில் வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து லேப்டாப் மாதிரியே வந்துடும், அதை வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோட் ஆகிட்டுருக்குது. ஒருத்தர் வந்து இன்னொரு வகையான டவுட்டு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்குது. அப்லோட் ஆகிட்டுருக்கும்போது நான் இப்போ பாதியில் க்ளோஸ் கொடுத்துட்டோ இல்லை வெளியே வந்துட்டேன்னா அது வந்து அப்லோட் ஆகிறது வந்து அப்படியே நின்றோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்பயே அப்படியே வெளியே போயிட்டீங்கன்னு வைங்க, இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு இல்லைன்னா வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உள்ளே வரும்போது அந்த வீடியோ வந்து அப்லோடிங்கில் அப்படியே நிற்கும். நீங்கள் மறுபடியும் அதில் அப்லோட்னு கொடுத்து உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 54 வந்து நின்றுருக்கு. இப்போ மறுபடியும் இதில் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் பண்ணும்போது 54 55 56 அப்படி அப்லோட் ஆகும். ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் நெட்டு வேஸ்ட் ஆயிரும்னு பயப்பட வேணாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அவசரமாக ஏதாச்சும் வேலை போயே ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு நீங்கள் அப்புறமேல் வந்து கூட நீங்கள் இந்ததை வந்து இது இந்த 54%லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பர்சன்டேஜில் நின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் அந்த எந்த பர்சன்டேஜில் நின்றுச்சோ அதுலேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100% வந்து அப்லோடு வந்து ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு காட்டுது. இந்த 100%ஓட நின்றாது, இன்னும் கொஞ்சம் அப்லோடு வந்து ஆகும். இங்கே 100%ஓட அப்லோடு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100% அப்படின்னு காட்டுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு, 100% வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அப்லோட் ஆகி முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யுவர் ப்ரைவேட் வீடியோ ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 0% ப்ராசஸிங் ப்ராசஸ்டு அப்படின் இருக்கு. இதுவும் இப்போ வந்து 100% வந்து வரணும். இது நீங்கள் 100% வராமல் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 95% வந்து ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிரும். இப்போ வந்து எஸ்டியில் வந்து எனக்கு வந்து 95% வந்து ப்ராசஸ்டு ஆயிடுச்சு. இப்போ இது 100% முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹெச்டியில் வந்து ஒரு டைம் ப்ராசஸ் ஆகும். அது வந்து அதுவும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் எடுக்கும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ப்ராசஸ் எடுக்கும். அது முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகி வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஹெச்டி வெர்ஷன் ப்ராசஸிங் ஹெச்டி வெர்ஷன் அப்படின்னு இருக்கு. எஸ்டி வந்து கம்ப்ளீட்டட் அப்படின் இருக்கு. இப்போ வந்து ஹெச்டி நான் வந்து இப்போ வந்து ஹெச்டி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து எனக்கு வந்து ஹெச்டி வீடியோ அப்படி வெர்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படி ஹெச்டி அப்லோட் பண்ணாமல் இருந்தால் இது வந்து உங்களுக்கு காட்டாது. ஹெச்டி வீடியோனா இப்படி உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படி வந்து ப்ராசஸ் ஆகும். இது வந்து ப்ராசஸ் ஆகி முடித்ததுமே உங்கள் வீடியோ வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டிருந்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கும், பப்ளிஷ் கொடுத்துருந்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகி முடிஞ்சிடும். நான் வந்து இப்போ வந்து ப்ரைவேட்டில் தான் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து வந்து என்னோடய வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் போகும். இந்த ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் நான் வந்ததுமே இப்போ வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தம்ப்நெயில் அப்புறம் டேகு எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு அப்புறமேல தான் பப்ளிஷ் பண்ணுவேன். அந்தது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராசஸிங் அப்படின் இருக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் அப்படின் இருக்கும். நீங்கள் இங்கே ஃபினிஷ் ஆயிருச்சான்னு பார்த்துட்டு இங்கே வந்து க்ளோஸ் அப்படின் இருக்கும், க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தமே ஒரு டைம் வந்து அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த பென்சில் ஐக்கானை வந்து நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இனி நம்ம நேமெலாம் வைக்கலை, டைட்டில் வைக்கலை, டிஸ்கிரிப்ஷன்லாம் இனி கொடுக்கல. நான் வந்து இப்போதைக்கு டைட்டில் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் டைட்டிலை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலை காப்பி பண்ணி அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இங்கே வந்து மேலே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ட்டுருக்கு, நான் சேவ்னு கொடுத்துட்றேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டூ சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணதெல்லாம் வேண்டாம், சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டூ சேஞ்சஸ் வந்து கொடுத்துடலாம். இனி நீங்கள் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் இனி எண்ட் ஸ்க்ரீன் கார்டு ஐ கார்டு இதெல்லாம் நீங்கள் இனிமேல் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தம்ப்நெயில் வைக்கணும். நீங்கள் வந்து தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ணி இங்கே அப்லோட் தம்ப்நெயில் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் வச்சுக்கலாம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நீங்கள் கிட்ஸுக்காண்டி மேக் பண்ணுறீங்களா, குழந்தைங்களுக்காண்டி மேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து நீங்கள் ஏதாச்சும் சின்ன குழந்தைங்க கதை இல்லை ஏதாச்சும் கார்ட்டூன் மாதிரி ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் கிட்ஸுக்காண்டி மேக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆகும் அப்படிலாம் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேகெல்லாம் இருக்கும், நீங்கள் வந்து டேகு கொடுத்துடலாம். டேகை கொடுத்து நீங்கள் சேவ்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், இங்கே மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கிறத கொடுங்க. இந்த இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அலோ எம்பெட்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த அலோ எம்பெட்டிங் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்படின்னா என்ன, இதை நீங்கள் எனபிள் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வியூஸ் வந்து நிறையா வரும். இப்படின்னா என்ன அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர்னு இருக்கும், இது உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். இது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மீதி எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். இதை நீங்கள் சப்போஸ் டிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. இதுக்கு தான் இந்தது. ஓகே, இது வந்து இவ்வளோ தான் பேசிக்கான விஷயம். இதுதான், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இங்கே மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிக் போடுறது ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரொமோஷன் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணுறது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணணுமோ இப்போ பப்ளிஷ் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்து டன் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நான் பப்ளிஷ் பண்ணலை. இங்கே செகண்டாக பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்குது, இந்த வீடியோ வந்து எந்த பிளேலிஸ்ட்டில் போகணும் அப்படின்னு இதை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பிளேலிஸ்ட் கொடுத்து டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எண்ட் ஸ்க்ரீன் கார்டு ஐ கார்டெலாம் போடுறது இருக்கும், இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணி முடித்ததுமே இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏதாச்சும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து எனக்கு என்னை வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.